அன்பார்ந்த வி த்ரீ ஆன்லைன் டிவி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம சிஎம்டி சார் ஏற்கனவே இப்போது வந்து அந்த லாஸ்ட் டூ டேஸில் பிஏ முடித்தவங்களுக்கு, அதாவது அந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் பிஏ முடிச்சிருக்காங்களோ, அந்த லெவல் ரீச் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு புது ஆஃபரை அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, ஒரு கண்டெஸ்ட். அந்த கண்டெஸ்ட் வந்து என்ன பண்ணணும், அந்த முடித்தவங்களுக்கு தான் அந்த கண்டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள், அதாவது கண்டெஸ்ட்டில் கலந்துக்கிறதுக்கு எலிஜிபிள். அந்த கண்டெஸ்ட் என்னங்கிறத இன்றைக்கி ஈவினிங் சொல்கிறதா சார் சொல்லியிருந்தார். பட் அந்த கண்டெஸ்ட் என்ன மாதிரி கொடுக்கலாம், எந்த லெவலில் தரலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்கஸ் இன்னும் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த டிஸ்கஸ் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அது ஃபைனல் ஆயிரும். இப்படி ஃபைனல் ஆனதுமே நாளை காலைல 2வது வீடியோவில் நம்ம சிஎம்டி சார் வந்து ஏற்கனவே அந்த 10ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் பிஎம் லெவலில் முடித்தாங்களோ அவர்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கண்டெஸ்ட் என்னங்கிறது, அது என்ன மாதிரி வந்து கண்டெஸ்ட் இருக்கும், என்ன பண்ணால் அடுத்த லெவல் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலை நாளை காலையில் 2வது வீடியோவில் சிஎம்டி சார் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நாளை காலையில் தெரிஞ்சுங்க, இது ஃபஸ்ட் விஷயம். அடுத்தா பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே வந்து 16-17 ரெண்டு நாள் ஐடிசி சோலால ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் நம்ம பிளான் பண்ணி அச்சீவர்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி பெரிய லெவலில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ அதில் எலிஜிபிளான அத்தனை பேத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் டீம் ஷாப்பில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன். என்ன அப்படின்னா, அந்த ஐடிசி சோலா ஃபங்க்ஷனில் வர்றவங்க யாருமே எக்காரந்து கொண்டும் அந்த ஹோட்டல் வளாகத்துக்குள்ளே லுங்கி அடிட்டு நடக்கக்கூடாது. ரூமில் நீங்கள் லுங்கி அடிக்கலாம், மற்றபடி ஹோட்டல் வளாகத்துக்குள்ளே எங்கேயுமே லுங்கி அளவு கிடையாது. ஸோ அது பயன்படுத்தாமல் பார்த்துக்குங்க, இது முதல் ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியெல்லாம் மாஸ்க் போட்டுவாங்க, இது ரெண்டாவது செய்தி. அதெல்லாம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து 2வது நாள் அதாவது 17ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் அந்த ஹாலில் ப்ரோக்ராமில் கலந்துக்கும் போது எல்லாருமே ஆண்கள் ஒயிட் ஷர்ட் பிளாக் ஃபேண்ட், ஒருவேளை பிளாக் ஃபேண்ட் இல்லைன்னா எனி டார்க் ஃபேண்ட் டக் பண்ணிக்கங்க. எல்லோரும் கொஞ்சம் டை கட்டிங்க. ஸோ டை கட்டுறது பெட்டராக இருக்கும், கட்டினா நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே டை கட்டுற முயற்சி பண்ணுங்கள். கம்பல்சரி ஒயிட் ஷர்ட்டும் பிளாக் ஃபேன் ஆர் எனி டார்க் ஃபேன், இது ஆண்களுக்கான ட்ரெஸ் கோடு. இது 2வது நாள். முதல் நாள் நீங்கள் கேஷுவலாக எந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம், செகண்ட் டே அதாவது 17ஆம் தேதி நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கும் போது இந்த ட்ரெஸ் கோடில் வாங்க அப்படிங்கிறது நம்முடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து இதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு வந்து அவங்க வந்து க்ரீன் கலரில் சாரி ஆர் சுடிதார், நீங்கள் வந்து எந்த டைப்பாக ட்ரெஸ் நீங்கள் போட்டுக்கலாம், பட் அது க்ரீன் ஷேர்டில் இருக்க மாதிரி பார்த்துங்க. ஏன்னா மேக்ஸிமம் அது க்ரீன் ஷேர்ட் இருக்குங்கிறனால அதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு யூனிஃபார்மாக இருக்கிறதுக்காக, ஸோ பெண்கள் க்ரீன் கலர் ட்ரெஸ், ஈவன் சுடிதார் ஆறு நீங்கள் வந்து சாரி எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் கலரில் நீங்கள் ப்ரிப்பேர், அதாவது 2வது நாள் நம்ம வந்து 17ஆம் தேதி நிகழ்ச்சியில் ஆண்கள் ஒயிட் ஷர்ட் பிளாக் ஃபேண்ட் ஆர் எனி டார்க் ஃபேண்ட் டக் பண்ணி டை கட்டுங்க, சரிங்களா. அதே வந்து பெண்கள் க்ரீன் சாரி ஆர் க்ரீன் சுடிதார், எனி டைப் ஆஃப் ட்ரெஸ் பட் க்ரீன் ஷேர்டில் எடுத்துக்கங்க, ஓகேங்களா. ஸோ இது இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ என் மேக்ஸிமம் எல்லோரும் இதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ எல்லாம் ஒரு யூனிஃபார்மாக இருந்தால், ஒரு ஃபோட்டோஷூட் வீடியோ எடுக்கும்போது எல்லாம் பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நமக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே இந்த ட்ரெஸ் கோட் வரக்கு தயாராகிங்க. மற்றபடி எல்லாருமே காலைல 10 மணிக்குள்ளே அட் எனி காஸ்ட் ஹோட்டல் வளாது வந்துடுங்க. 8 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ளே அங்கே வரலாம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஏற்பாடு கிடையாது. ஸோ அதனால் வரும்போதே டிஃபன் சாப்பிட்டு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருப்போம். ஸோ 8:00 மேலே உள்ளே வரலாம், அதுக்கு முன்னால் ஏர்லியில் வர வேண்டாம். ஸோ 8:00 மேலே உள்ளே வரலாம், அப்படி 10:00 எல்லாம் வந்துடணும். ஸோ 10 மணிக்கு அந்த ஹாலில் நம்ம வந்து ஒரு லாபியில் வந்து ஜாயின்ட் ஆகி அந்த பெரிய ஹாலில் அசம்பிள் ஆகி அடுத்து ஒரு 10-20 மினிட்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் நம்ம நிகழ்ச்சி நடக்கணுங்கிற விஷயத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் சிஎம்டி கொடுப்பாங்க. இது கொடுத்து முடிச்சுக்கோ, இமீடியாக ரூம் கிடைக்கும். ஸோ ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ப்ரோக்ராம் ஈஸியாக நம்ம கேரி பண்ணலாம். ஸோ அட் எனி காஸ்ட் 8 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ளே எல்லாரும் அங்கே அசம்பிள் ஆயிருங்க. ஸோ உங்கள் பயணங்கள் சிறப்பாக அமையட்டும், சிறப்பான ஒரு வரவேற்புக்கு நாங்கள் தயாராகிறோம். வாங்க, சந்திப்போம். வணக்கம்.